புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தெரியுமா என்று கீழே வெற்றி பாதையை தேடிக்கொண்டிருப்பதை விடுத்து முடியுமா என்று மேலே விண்மீன்களை எட்டி பிடிக்க பழகிக்கொள். வெற்றி உன் தோள்களில் மாலையாய் விழும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காரு பேராசிரியர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. ஓம் ரிஷபத்வஜாய வித்பகே க்ரூணிகஸ்தாய திமகி தன்னோ குரு பிரச்சோதயாது. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சார், பொதுவா சொல்வாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு. என்னதான் நம்ம கிட்ட காசு பணம் பேரு புகழ் பெருமை எல்லாம் இருந்தா கூட நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே எல்லாமே அங்க மைனஸ் ஆயிடும் இல்லீங்களா? ஆரோக்கியமான வாழ்க்கை நாங்க எல்லாரும் வாழ்வதற்கான வழிமுறை எங்களுக்கு சொல்லுங்க சார். நீங்க ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டீங்க. அதாவது நிறைய செல்வ செழிப்பு இருக்கும், வாழ வேண்டும், இனி நாம் சந்தோஷமா வாழணும், காசு பணத்தை சேர்த்துட்டோம் மனிதன் நினைக்கிற போது அந்த நோய் வந்து தாக்கும் பாருங்க. வாழ்க்கையில பல வகையான இன்னல்கள் மாட்டிக்கிறாங்க. இந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது, கால புருஷ தத்துவத்திலே ஆறாவது ராசி கன்னி ராசி, அதன் அதிபதி புதன் பகவான். ஆகவே புதன்கிழமைகளிலே பெருமாள் வழிபாடு செய்யணும். பெருமாள் வழிபாடு செய்தால் இந்த நோய்கள் வராது. எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தண்ணீர் எடுத்துக்கொள்ளணும், ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளணும். அதுல வந்து செப்பு பாத்திரமாகவோ வெள்ளி பாத்திரமாகவோ இருக்கலாம். அதுல பச்சை கற்பூரம், அந்த தண்ணீர்ல பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி போன்றவற்றை கலந்து பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யலாம். வீட்டிலேயே ஒரு சின்ன பெருமாளுடைய விக்கிரகம் வச்சுக்கோங்க. அந்த விக்கிரகத்திற்கு இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி கலந்த தண்ணீரினாலே அபிஷேகம் செய்து அதை நீங்கள் பருகி வந்தாலே நோயற்ற வாழ்க்கையை பார்க்க முடியும். வயிறு பிரச்சனைகளோ ஸ்கின் ப்ராப்ளமோ வேறு எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இது எந்த கிழமைனா புதன்கிழமை. செய்ய வேண்டிய கடவுள் பெருமாளுக்கு செய்யுங்க, நல்ல வித்தியாசம் தெரியும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஆனா ஒரே ஒரு சந்தேகம், வைக்கக்கூடிய அந்த பெருமாள் வந்து எந்த மெட்டல்ல இருக்கணும் சார், எப்படிப்பட்ட இதுல இருக்கணும்? அதாவது பொதுவாகவே என்ன சொல்றோம்னா, பஞ்சலோகத்துல செய்யக்கூடிய சிலைகளை தான் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி சிலைகளுக்கு நீங்கள், அதாவது வெண்கலத்திலையும் இருக்கலாம், பஞ்சலோகத்துல செய்யக்கூடிய சிலைகளாக இருந்தால் உடனடியாக பலன் தருகின்றன. அது அற்புதமான விளக்கம் சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன கேக்கணும் அப்பாக்கு? பிரசன்னம் வாயிலா பாத்துடலாம். அப்பா வந்து சென்னையில வேலை செய்யறாரு டிரைவரு, அவர் எப்ப மாத்தி வருவாரு? அப்பா கவலையே படாதீங்க, கூடிய விரைவிலேயே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவீங்க. சார், இப்ப இதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஒரு தந்தையை பற்றி மகள் கேள்வி கேட்கிற போது மனமெல்லாம் இனிக்கிறதுமா. உலகத்துல பாசத்தை தாய் வெளிப்படுத்தி விடுவாள், தந்தைக்கு வெளிப்படுத்த தெரியாது, ஆனால் மனமெல்லாம் பாசத்தோடு இருப்பார். இப்போ அந்த தந்தையுடைய பாசத்தை புரிந்து கொண்டு அன்பு மகளாக இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இவருடைய ஜாதகத்துல என்ன இருக்குன்னா, இவர் வந்து உங்க ஊருக்கு மாறி வருவதிலே சில தடைகள் இருக்கிறதுமா. இந்த தடைகள் விலக நான் பரிகாரம் சொல்றேன், செய்து பாருங்க. உங்க வீட்டிலேயே உட்காந்து ராம ராம ராமன் தினமும் 108 முறை சொல்லி வாருங்கள். ராம மந்திரத்திற்கு அப்படி ஒரு மதிப்பு, அதனால ராம 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 என்று தினமும் 108 முறை சொல்லி வரணும். நீங்க மனமகிழ்ந்து அப்படி சொல்லி வந்தால் இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே விரைவிலேயே உங்களுடைய தந்தை உங்களிடம் வந்து சேருவார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? ராசி கடக ராசி, நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? பிசினஸ் பண்ற, ஃபைனான்ஸ் பண்ற மேடம். சரிங்க.
கவலையேப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம். ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். என்ன பிசினஸ் பண்றீங்க? என்ன செய்யணும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க வீரபத்ரர் இருக்காரு, வீரபத்ரர் கோயில் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த வீரபத்ரரை செவ்வாய்க்கிழமை ராத்திரி 8 மணிக்கு போய் தரிசனம் பண்ணுங்க, சரிங்களா? பக்கத்தில் உள்ள கோயிலில் எங்க வீரபத்ரர் இருக்கான்னு அர்ச்சகர்த்த விசாரிக்க சொல்லுவாங்க. அந்த வீரபத்ரரை இரவு 8 மணிக்கு சென்று நீங்கள் வந்து அவரை வழிபடுங்கள். அவருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். வழிபட்டு அவரை மனதாலே வழிபட்டு வந்தால் உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாம் விலகும், அற்புதமான ஒரு மாற்றம் தெரியும். உங்க ஜாதகம் அப்படி ஒரு என்ன விஷயம் ஒன்று நடக்குதுன்னா, மனக்குழப்பங்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கு, ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனதும் இருக்கு, நம்ம நினைக்கிறபடி இல்லையேன்னு சில கவலைகள் உங்களிடம் இருக்கிறது. இவை எல்லாமே தீரும். வீரபத்ரரை நீங்கள் வழிபட்டு வாருங்கள், நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அழைப்பிற்கு நன்றி சார். ஆரோக்கியத்திற்கான வழி சொன்னீங்க சார், அழகிற்கான வழி சார், நாங்க எல்லாரும் அழகுல மிளறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதாவது ஆரோக்கியத்தை சொல்லிட்டோம், மனிதர்களுக்கு வந்து உடல் அழகு, உள்ள அழகு எல்லாமே வேணும் அப்படின்னா, பொதுவாக அழகாக இருப்பதற்கு நாம் வந்து கிருஷ்ணரை வழிபடணும். மனிதர்கள் வந்து குழந்தை தெய்வ வடிவங்களை பாத்தீங்கன்னா, முருகன் அழகு, கிருஷ்ணர் அழகு இல்லையா? ஆகவே கிருஷ்ணரை வழிபடணும். அதுவும் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தன்று கிருஷ்ணரை வழிபட்டு வந்தால் மனிதர்கள் அழகாக விழுவார்கள். அதே மாதிரி நல்ல பொன்பொருள் சேர்க்கை ஏற்படணும், நல்ல ஆடைகள் வாங்கணும், எனக்கு வந்து நல்ல பட்டுப்புடவையா கிடைக்கணும் அப்படின்னு பெண்கள் விரும்பினால் ரோகிணி நட்சத்திரத்தன்று அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வழிபட்டு வாருங்கள். பிறர் பாராட்டக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த அழகை நீங்கள் பெறுவீர்கள். சரி, எங்க வீட்லயோ இல்ல எங்க கடையிலயோ ஏதாவது ரொம்ப வேண்டிய பொருள் தொலைஞ்சு போச்சு, இல்ல எங்க இல்லத்துல இருக்கக்கூடிய வேண்டிய நபர் ஒருத்தர் காணும் அப்படின்னாக்க, அவங்க மீண்டும் எங்க கைகள் எங்கள் வசம் கிடைப்பதற்கான வழிமுறை என்ன சார்? அதாவது நாம் இழந்த பொருள்களை அல்லது இழந்த நபர்களை மீட்பது அப்படின்னு சொல்லும் போது, வீட்டை திடீர்னு சில பேர் காணாம போயிருவாங்க. நீங்க சொல்றாப்புல ஒரு நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த வேலை வந்து கையை விட்டு போயிரும், செய்யாத தவறுக்கு வேலைகள் போகும். இல்லாட்ட நீங்க தெரிந்தே ஒரு விஷயம் செய்திருந்தால் வேலை போயிருச்சு, அந்த வேலை திரும்ப கிடைச்சா நல்லா இருக்கும், பினான்சியலா குடும்பத்தை நடத்த முடியல அப்படி நினைச்சாலும் சரி, இல்லாவிட்டால் விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போய் அவை கிடைக்கணும் நினைத்தாலும் சரி, நீங்க முதல்ல உங்க கண்ணுக்கு தெரிய வேண்டிய தெய்வம் பைரவர். இதை மட்டும் மனசுல வச்சுக்கணும், பைரவர். எந்த ஒரு ஆபத்து சூழ்நிலையிலும் நம்முடைய ஆபத்திலிருந்து காக்கக்கூடிய தெய்வம் பைரவர். அவரை எந்த திதியிலே வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றினா அஷ்டமி திதி. அதுலயும் வழிபட வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னா மாலை நேரம், அற்புதமா அந்த அந்தி சந்தி நேரத்துல நீங்கள் அவரை வழிபடுகிற போது ஒரு நல்ல பலன் கிடைக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு சிகப்பு துணியில உங்களுடைய கோரிக்கையை மனதில் நினைத்துக் கொண்டே ஒரு 27 மிளகு அதுல வைங்க, சிகப்பு துணியில வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். நல்லெண்ணெய்க்குள்ள அந்த மிளகு கட்டின துணி இருக்கணும், அந்த தீபத்தை ஏற்றுங்க, பைரவரை வழிபட்டு வாருங்கள் தேய்மிரை அஷ்டமியில. அப்படி செய்து வருகிற போது நீங்கள் இழந்த எதுவாக இருந்தாலும் அது மீண்டும் உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். இந்த மனசு ஒரு உறுத்தல் இருக்கும், நான் ஆசையா வைத்திருந்த பொருள் அது எனக்கு காணாம போயிருச்சு அப்படின்னு அப்படிப்பட்டவர்களுக்கு இது கிடைக்கும். இன்னும் சிலருக்கு முக்கியமா வேலை விஷயம், அந்த வேலை திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் மிளகு ஏற்றி வாருங்கள், இந்த மிளகு தீபம் அற்புதமான வேலை செய்யும். ஒரு சில பேருக்கு வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடுதே சார், அவங்க என்ன பண்ணலாம் சார்? வாழ்க்கை தொலைந்தவர்கள், அந்த வாழ்க்கையை தொலைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கண்ணீர் கதைகள். அது அந்த வாழ்க்கையை தொலைக்க கூடாது, எதுவும் தொலைவதற்கு முன்பாகவே கவனமாக இருக்கணும். அப்படி தொலைந்தவர்கள் மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையை பெறுவதற்கு துர்க்கையை வழிபாடு செய்ய வேண்டும். இழந்த வாழ்க்கை அடுத்த வாழ்க்கையாவது நல்லபடியா அமைவதற்கு துர்க்கை துணை புரிவாள். வரம் போன்ற தகவல்கள் சொன்னீங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேடம், நான் திருப்பூர்ல இருந்து கணேஷ் பேசுறேங்க. மேடம் சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம் எனக்காக தான் கேட்கறீங்க. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 6/3/1980 மேடம். பிறந்த நேரம்? 12:10 மேடம். ஏஎம்மா பிஎம்மா சார்? பிஎம் மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? துலாம் ராசி, சிவாதி நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? இல்லை மேடம், பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு 5 மாசம் பிசினஸ் ஆரம்பிச்சேன். ஓகே, பிசினஸ் நல்லா தான் போகுது, ஆனா அதுக்கு எகேன்ஸ்டா எக்ஸ்பென்ஸும் வருது மேடம். இன்கம் ஒரு 10 ரூபா வருதுன்னா எக்ஸ்பென்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு அதே 10 ரூபாய்க்கு சேம் ஆகுது. தராசு மாதிரி பேலன்ஸ் ஷீட் நிக்குது அப்படின்னு சொல்றீங்க, கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் இப்ப கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்.
அதாவது இதை சொல்கிற போதே நீங்கள் வந்து துலா ராசி சுவாதி நட்சத்திரம். சகோதரி சொல்கிற போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க தராசு மாதிரின்னு. இந்த துலா ராசியுடைய சின்னமே தராசு தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. இப்ப ஜென்ம குரு நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி ஏழரை சனி விலகிட்டா கூட இந்த ஜென்ம குரு இருக்கிறதுனால சிலர் அல்லல்களில் இருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றுவதற்கு அற்புதமான ஒரு வெகு விரைவிலே நல்ல மாற்றம் வருகிறது. வருகிற அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி குரு பயிற்சி. அது துலா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமைகிறது. 2வது ஸ்தானம் தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார். அவர் வருகிற போது உங்களுடைய பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவார். நீங்க என்ன தொழில் செய்தாலும் எந்த வேலையிலே இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய தன வரவை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி வருகிறது. ஆகவே இவ்வளவு நாள் பொறுத்து விட்டீர்கள், ஆக்க பொறுத்து விட்டீர்கள், ஆற பொறுங்கள். இன்னும் கொஞ்சம் அடுத்த மாதமே இவ்வளவு நேரத்திற்கே இந்த குரு பயிற்சி நடந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே புதிய மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் பொதுவாகவே இப்பொழுது என்ன செய்யலாம் சொன்னால் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளிலே வழிபட்டு வாருங்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ என்று சொல்லி குரு பகவானையும் வழிபட்டு வாருங்கள். வாழ்க்கையிலே உங்கள் வெற்றிகள் மின்மேல் உங்கள் வாசல் கதவை தட்டும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? என்ன கேக்கணும் உங்களுக்காக? புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கோம், எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கும் வினோத், கவலையப்படாதீங்க. சரிப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே வணக்கம். என்ன தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க? என்ன பிசினஸ்? சூயிங் மிஷின். சரி, அதாவது இப்போ ஒரு நண்பருக்கு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், துலாம் ராசிக்காரர் தொடர்பு கொண்டார். அவருக்கு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன், குரு பயிற்சி அற்புதமாக வருகிறது. அப்படி ரிஷபராசியை சேர்ந்த உங்களுக்கும், நீங்க ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் திரையோதசியில பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கும் இந்த குரு பயிற்சி அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரப்போகிற குரு பயிற்சி செல்வ செழிப்பை அள்ளித்தரப்போகிறது. ஆகவே நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல மிகச்சிறந்த மாற்றங்கள் வரும். உங்கள் தொழிலுக்கு உரிய தெய்வம் மகாலட்சுமி, அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் கடையிலே மகாலட்சுமிக்கு மாலை பொழுதிலே பூஜை செய்யுங்கள். சரிங்களா? சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு உங்க கடையில மகாலட்சுமிக்கு பூஜை செய்யுங்கள். ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வாங்கி வைத்து மகாலட்சுமியை வழிபடுங்கள். சர்க்கரை பொங்கல் நிவேத்தியம் செய்து வாருங்கள். மிகச்சிறந்த அளவிற்கு உங்களுடைய தொழிலிலே வளர்ச்சி உருவாகும். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சார், சில பேர் வந்து அவங்க வீட்டுல துர்சக்தி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருந்ததுன்னா அப்படின்னாக்க அது விலகுவதற்கான வழிமுறை. அதாவது துர்சக்திகள் வந்துருச்சுன்னா அந்த வீட்டுல பல்வேறு வகையான அறிகுறிகள் இருக்கும். ஒரு வீடு போய் பார்த்தேன், திடீர்னு பாத்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேல அந்த வீட்டுல வந்து கல் வந்து விழும். அது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமா இருந்துச்சு. அதே மாதிரி வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கெட்ட வாடைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க எவ்வளவோ கிளீனா வச்சிருக்காங்க வீட்டை, இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு கெட்ட வாடை அடிக்குது. அப்படியான சூழ்நிலைகள் இந்த வீடுகளில் இருக்கு. பல்வேறு வகையான பிரச்சனைகள், சாப்பிட உட்கார்ந்தாங்கன்னா சாப்பாடு வேறு விதமாக மாறி போகிறது. அப்படி அவங்களுக்கு வந்து இவ்வளவாக ஒரு கெட்ட சக்திகள் வீட்டை ஆட்டி படைக்குது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம்? அதாவது ஒரு கெட்ட சக்தி இருக்கு, எனக்கு கண் திருஷ்டி இருக்கு, அது விலகுவதற்கு வழி சொல்லுங்கள். இதெல்லாம் சாதாரணமானது. ஆனால் கண்ணுக்கு முன்னாலேயே வாழ முடியாத அளவிற்கு துர்சக்திகள் ஆட்டி படைக்கும். அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, அதற்கு மிக எளிய வழி, முதல்ல வீட்டுல ஆஞ்சநேயர் படத்தை வைக்கணும். ஹனுமானுடைய படத்தை வீட்டுல வைக்கணும். அந்த ஹனுமானுடைய படத்தை வைத்து, அதையும் பாத்தீங்கன்னா அந்த பச்சை கலர்ல உடம்பெல்லாம் ரோமத்தோடு ஆஞ்சநேயர் அமர்ந்திருக்கக்கூடிய படம் இருக்கும், அந்த படத்தை வீட்டுல வைக்கணும். அந்த ஆஞ்சநேயருடைய படத்தை வைத்து விட்டு அவருக்கு முன்னாலே தீபம் ஏற்றணும். அந்த தீபத்துல 2 கிராம்புகளை எரிக்கணும். ஆஞ்சநேயருக்கு முன்னாலே வைக்கப்படக்கூடிய தீபத்துல அந்த 2 கிராம்புகளை எடுத்து அந்த தீபத்தில் எரிக்கணும். எரித்த பிறகு ஆஞ்சநேயருக்கு தூபம் காட்ட வேண்டும். இதை தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமைகளில் செய்து வரலாம். மிக முக்கியமானது அந்த 2 கிராம்புகளை ஆஞ்சநேயர் முன்னாலே இருக்கக்கூடிய தீபத்திலே நீங்கள் எரிப்பதுதான். அதெல்லாம் அந்த சூட்சமம் அடங்கியிருக்கிறது. பிறகு நீங்கள் அவருக்கு தூபம் காட்டி வர மிகச்சிறந்த முறையிலே உங்களுடைய வாழ்க்கை இனிக்கும். கெட்ட சக்திகள் எல்லாம் விலகுவதை நீங்கள் பரிபூர்ணமாக உணரலாம். ஓகே சார், இதெல்லாம் வந்து துர்சக்தி வந்த பிறகுதான் பண்ணணுமா, இல்ல வரத்துக்கு முன்னாடியே ஒரு காப்பு வளைய மாதிரி இதை முன்னாடியே பண்ணிக்கலாமா? அற்புதம். நம்மளுடைய முன்னோர்கள் பல விஷயங்களை சொன்னாங்க. வீட்டு வாசலிலே பசும் சாணி கொண்டு தெளியுங்கள்,
வீட்டு வாசலிலே கோலம் இடுங்கள், அதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதே மாதிரி வீட்டை வந்து ரொம்ப தூய்மையாக வைத்திருங்கள், தூய்மையான வீடுகளிலே கெட்ட சக்திகள் வராது. காலையில விளக்கேற்றுங்க, மாலையிலே அந்தி பொழுதிலே விளக்கேற்றுங்கள், மாலை நேரத்திலே தலை செய்வாதீர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த முறையை பின்பற்றினாலே வீட்டில கெட்ட சக்திகள் வராது. அற்புதமான வழிமுறை சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? செல்வி மேடம், கர்நாடகா மாநிலத்துல இருந்து பேசுறேன். செல்விமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேக்குறேன். ஓகே, அவங்க பெயர்? பெயர் விவேகி தாங்க மேடம். ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 23/9/1993. பிறந்த நேரம்? மதியம் 1:59 வியாழக்கிழமை. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? தனுசு ராசி, தனுசு லக்னம். ஓகே செல்விமா, என்ன கேக்கணும் இன்னைக்கு உங்க மகளுக்காக? பொண்ணு கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கீங்க மேடம், ஒண்ணு சரியா அமைய மாட்டேங்குது. செல்விமா சிறப்பா கை கூடும். அன்பு மகளுக்கு எவ்வளவு வருஷமா பாக்குறீங்கம்மா திருமணத்துக்கு? இப்பதாங்க சார், இப்ப ஜனவரில பாக்குறேன். அப்புறம் என்னவா கவலை, திருமணம் கூடி வரலையு கவலைப்படாதீங்க. இவங்களுடைய ஜாதகத்துல நீங்க எந்த கவலையில கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. தனுசு ராசி மூலம் நட்சத்திரமாக இருக்கிறதே கவலைப்படுறீங்க. மூல நட்சத்திரத்து மாமியார் மூலையிலே சொல்லக்கூடியது, அந்த மூலத்தை பற்றிய தவறான தகவல்களை நம்முடைய சமுதாயம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மூல நட்சத்திரத்திலே பிறந்த எல்லோருக்குமே அந்த பெண்ணுக்குடைய புகுந்த வீட்டிலே பிரச்சனைகள் வரும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் இல்லவே இல்லம்மா. அதனால பல பேர் அதை தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அன்பு மகள் மூல நட்சத்திரம், ஆஞ்சநேயருடைய அனுக்கிரகம் பெற்ற நட்சத்திரம். ஆகவே நீங்க எந்த வகையிலும் இவருடைய திருமணத்தை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். இவருடைய ஜாதகப்படி திருமண நேரம் எப்போது வருகிறது அப்படின்னா, 2019 அக்டோபர் மாதத்தை ஒட்டி திருமண நேரம் வருகிறது. சரிங்களா? ஆகவே திருமணம் நல்ல முறையிலே கூடி வரும். அப்பொழுது சூரிய திசை சுக்கர புத்தி நடந்து கொண்டிருக்கும். அந்த சுக்கர புத்தியிலே இவருக்கு திருமணம் கூடி வரும். வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இவருக்கு அமையப் போகிறது. நல்ல வாழ்க்கை இவருக்கு மென்மேலும் எழுத என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க வேலை குறித்தும் கேட்டிருந்தாங்க, அதுக்கு சொல்லிடு. ஆமா, அந்த வேலை விஷயத்தில் நீங்க கேட்கும் போது இவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு நல்ல வேலை அமையும் இருக்கு. வெளிநாட்டிலேயே இவர்கள் குடியேறுவார்கள், அங்கே வேலை பார்ப்பார்கள் என்ற அமைப்பும் இருக்கிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, பாண்டிச்சேரியிலிருந்து செல்வி பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பிள்ளைக்கு. ஓகே, அவங்க பெயர்? பெயர் மணிகண்டை. டேட் ஆஃப் பர்த்? 27. ஓகே, 1/1991. ஓகே, பிறந்த நேரம்? 9:00. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? நட்சத்திரம் கடகராசி. கடகராசி, என்ன நட்சத்திரம்? ஓகே, என்ன கேக்குறோம் இன்னைக்கு அவருக்காக? அம்மா கவலையே படாதீங்க, அதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. அதாவது இவர் வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. இவருக்கு வேலை கிடைக்கலே நீங்க கவலைப்படுறீங்க. இவர் பிற்காலத்திலே குபேரனாக வாழ்வார் என்று இவருடைய ஜாதகத்திலே இருக்கிறது. அதனால ஆரம்ப காலகட்டத்திலே இவர் கஷ்டப்பட்டார்னு சொன்னா வாழ்க்கையிலே நிரந்தரமாக கஷ்டம் அப்படின்பது இல்ல. மிகச்சிறந்த ராஜ வாழ்க்கை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜாதகம் இது. அந்த வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாட்களிலே உங்க வீட்டிலேயே குபேர பூஜை பண்ணலாம். மாலை நேரத்திலே 6 உங்க வீட்டுல குபேர பூஜை செய்து வாருங்கள். மிகச்சிறந்த அளவிற்கு செல்வ செழிப்பு வரும். இவருடைய ஜாதகப்படி மிக விரைவிலேயே நல்ல வேலை அமையும். 2022 வெளிநாட்டு வேலை அமையும். அதற்குரிய பூர்வாங்க முயற்சிகளிலே இப்பொழுதே இவர் ஈடுபடலாம். நல்ல வேலை அமைவதற்கு இவர் தொடர்ச்சியாக மாகாணி காளியம்மனை வழிபட்டு வர வேண்டும். காளியம்மனை வழிபட்டாலும் மிகச்சிறந்த முறையிலே நல்ல வகையிலே வேலை அமையும். இவருக்கு வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே என்னை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், தனிப்பட்ட முறையிலே ஜோதிட ஆலோசனை பெற விரும்புபவர்கள் எங்களுடைய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நங்கநல்லூர், டி நகர் 2 இடங்களிலுமே எங்களுடைய அலுவலகங்கள் இயங்குகின்றன. நேரிலே வந்து எங்களுடைய ஆலோசனையை பெறலாம். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இவ்வளவு நேரம் நம்ம ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.